யாருக்கெல்லாம் முன்னாடி நடந்த நிகழ்வுகள் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து சோகத்தை கொடுக்குதோ அவங்களுக்கான கதை தாங்க இது. இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்பதான் உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். முன்னொரு காலத்துல ஒரு மக்கள் கூட்டத்துக்கிட்ட ஒரு துறவி உரையாற்றிக்கிட்டு இருந்தாரு. எல்லா மக்களும் அந்த துறவி சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த துறவி கிட்ட மக்கள் எல்லாரும் அவங்களோட கேள்விகளை கேட்டாங்க. அந்த துறவியும் அந்த மக்கள் கிட்ட அவரோட பதில்களை ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல ஒரே ஒரு வாலிபர் மட்டும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரோட கவனம் அந்த துறவி சொல்றதுல இல்லாம அவர் வேற எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த துறவி அந்த வாலிபரை முதல் நாளே கவனிச்சிட்டாரு. ஆனா அவர் எதுவுமே சொல்லல. நாலஞ்சு நாளா இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. உடனே அந்த துறவி அந்த வாலிபரை கூப்பிட்டு, ஏன் பாணி ரொம்பவே சோகமா இருக்கிற, எப்ப பார்த்தாலும் தனியா உட்கார்ந்துட்டு எதையோ பத்தி நினைச்சிட்டு இருக்கிற, நான் சொல்றத கூட நீ கவனமா கேட்க மாட்டேங்கிறியே, உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு, உன் வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அந்த வாலிபர் ரொம்ப தயங்கிக்கிட்டே, ஐயா என்னோட கடந்த காலத்துல ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது, என்ன பண்றதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த புத்திசாலியான துறவி அந்த வாலிபர் கிட்ட, இன்னைக்கு சாயந்தரம் நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த வாலிபரும் அந்த துறவியோட வீட்டுக்கு சாயந்தரமா போனாரு. அந்த துறவி அந்த வாலிபரை பார்த்ததும் உள்ள வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சமையல் அறைக்கு போய் எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு புழிஞ்சு லெமன் ஜூஸ் மேக் பண்ணாரு. அதுல வேணும்னே அதிகமான உப்பை கலந்துட்டாரு. அந்த துறவி அந்த லெமன் ஜூஸை எடுத்துட்டு வந்து அந்த வாலிபர் கிட்ட கொடுத்து, இந்தாப்பா லெமன் ஜூஸை குடி அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த வாலிபரும் அந்த டம்ளரை கையில வாங்கி ஒரே ஒரு மடக்கு குடிச்ச உடனேயே அதுல இருந்த அதிகமான உப்பை டேஸ்ட் பண்ணிட்டு அவரோட முகம் மாறிடுச்சு. என்னப்பா ஆச்சு, உனக்கு இந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட் பிடிக்கலையா அப்படின்னு அந்த துறவி கேட்டாரு. உடனே அந்த வாலிபர், அப்படி இல்ல ஐயா, இந்த லெமன் ஜூஸ்ல கொஞ்சம் அதிகமான உப்பு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. அந்த துறவி உடனே, ஓ அப்படியா, அப்போ இது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது, நான் இந்த லெமன் ஜூஸை கீழே கொட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை நீட்டி அந்த டம்ளரை வாங்க போனாரு. உடனே, இல்ல ஐயா, கொஞ்சம் உப்பு தான் அதிகமா இருக்கு, நீங்க கொஞ்சம் சீனியை எடுத்துட்டு வந்து இதுல கலந்தீங்கன்னா அப்போ டேஸ்ட் கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு அந்த துறவி கிட்ட வாலிபர் சொன்னாரு. அதை கேட்ட உடனே அந்த துறவி, ஆமா நண்பா, நீ சரியாதான் சொல்ற, இதையும் புரிஞ்சுக்கோ, இந்த லெமன் ஜூஸ் தான் உன்னோட வாழ்க்கையும், இதுல அதிகமா கலந்திருக்கிற உப்பு தான் உன்னோட வாழ்க்கையிலே இருக்கிற கடந்த காலத்துல இருக்கிற மோசமான அனுபவங்கள், இந்த டம்ளர்ல கரைஞ்சிருக்கிற இந்த உப்பை எப்படி தனியா நம்மளால எடுக்க முடியாதோ அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற மோசமான அனுபவங்களையும் நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. ஆனா இந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட நம்மளால எப்படி அதிகமான சீனியை கலந்து மாத்த முடியுதோ அதே மாதிரிதான் நம்மளோட பழைய மோசமான அனுபவங்களை மாத்துறதுக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம இனிமைகளை அதிகப்படுத்திக்கிடணும், அதனாலதான் நீயும் உன் வாழ்க்கையில இனிமைய அதிகப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபருக்கு அந்த துறவி சொன்னது புரிஞ்சிருச்சு. கடந்த காலத்தையே நினைச்சு சோகமா இருக்க கூடாது அப்படின்னு அந்த வாலிபர் முடிவு பண்ணிடுறாரு. நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா நம்மளும் கடந்த காலத்துல நடந்த மோசமான நினைவுகளை அடிக்கடி ஞாபகப்படுத்தி நிகழ்காலத்திலயும் சோகமாயிடுறோம். இதனால நிகழ்காலத்துல நம்மளால கவனம் செலுத்த முடிய மாட்டேங்குது. கடந்த காலம்ங்கிறது நம்ம கத்துக்க வேண்டிய இடம் தான் தவிர நம்ம வாழ்றதுக்கான இடம் கிடையாது. கடந்த காலத்தை மறந்துட்டு இன்னைக்கு புதுசான இனிமையான நினைவுகளை நம்ம உருவாக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது மூலமா, புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா கடற்கரையில நடந்து போறதா இருக்கலாம், இல்ல மரங்களை பார்த்து ரசிக்கிறதாவும் இருக்கலாம், அவங்கவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு தினம் தினம் இனிமைகளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்படி பண்றது மூலமா வாழ்க்கையும் இனிமையாவே அமையும். இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகளை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம் வாழ்க்கை நம் கையில். இது டீ பாட் கதை.